ஈசாயின் குமாரர். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாபையும் அபினதாப் என்னும் இரண்டாம் குமாரனையும் சிம்மா என்னும் மூன்றாம் குமாரனையும் நெதனியேல் என்னும் நாலாம் குமாரனையும் ரதாயி என்னும் ஐந்தாம் குமாரனையும் ஓத்சேம் என்னும் ஆறாம் குமாரனையும் தாவிது என்னும் ஏழாம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செருயாள், அபிகாயில் என்பவர்கள். செருயாளின் குமாரர் அபிசாய், யோவாப், ஆசகேல் என்னும் மூன்று பேர். அபிகாயில் அமாசாவை பெற்றாள். அமாசாவின் தகப்பன் இஸ்மவேலியனாகிய எத்தேர் என்பவன். இஸ்ரவேல் கோத்திரத்தாரின் வம்ச அட்டவணையில் ஈசாயின் குடும்பத்தாரை பற்றியும் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீதின் நிமித்தமாகவும் தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாகவும் ஈசாயின் பெயர் இங்கு சேர்க்கப்பட்டிருக்கிறது. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஏசாயா 11:1. ஈசாய்க்கு 8 குமாரர்கள் இருந்தார்கள். ஆனால் 7 குமாரரின் பெயர்களே இங்கு கூறப்பட்டிருக்கிறது. தாவீது இளையவன். ஈசாயின் 8வது குமாரன் இளமையிலேயே மரித்து போயிருக்க வேண்டும், அல்லது அவனுக்கு புத்திரர்கள் பிறந்திருக்காமல் போயிருக்க வேண்டும். தாவீதுக்கு 2 சகோதரிகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பெயர் செருயாள், அபிகாயில் என்பனவாகும். அபிசாய், யோவாப், ஆசகேல் ஆகிய இம்மூவரும் தாவீதின் உறவினர்கள். தாவீதின் ராஜபாரத்தில் இவர்கள் முக்கிய பங்கு வகித்தார்கள். தாவீது மரிக்கும் காலம் வரையிலும் யோவாப் தாவீதின் படைத்தளபதியாக இருந்தான். எத்தேரின் மறுபெயர் எத்திரா.